ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரிச கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போறோங்க. அதுக்கு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி நல்லா கியூப் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு நம்ம பாத்துடலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடும். கொஞ்சமா கருவேப்பிலை, அது கூடவே 1 வெங்காயம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே கண்ணாடி கலர் வந்ததுமே கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. எப்பவுமே உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு, அதாவது ஒரு ஹாஃப் டன் அதை பார்த்தா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் வேகத்துக்கு. ஃப்ளேம் இப்போ ஹைல வச்சிருக்காங்க, பாதி அளவுக்கு குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு குக் ஆனதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. ஃப்ளேம் வந்து இப்ப நான் ஃபுல் ஸ்லோல வச்சிருக்கேன். இல்லை வந்து டக்குனா கருகிடும் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கறதுனால. ஃபுல் இப்போ ஃபுல் ஸ்லோலே நம்ம குக் பண்ண போதும் நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து மூடி போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. மூடி போட்டு பண்ணா நம்மளுக்கு வேர்வை தண்ணி அதுல விழுந்து நல்லா ரோஸ்ட் ஆகாம வந்துடும். அதனால ஓப்பன் ஃப்ளேம்லயே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேகி மசாலா போட்டு நான் தூவி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மேகி மசாலா சேர்த்துக்கணும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா வந்து வெண்டைக்காய், கோவக்காய் இது போல உருளைக்கிழங்குலாம் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். பொதுவாக நாங்க மட்டன் மசாலா இல்ல கரம் மசாலா சேர்ப்போம். அதுக்கு பதிலாக இந்த மேகி மசாலா சேர்த்து பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும். 5 நிமிஷம் இருக்கட்டாங்க, 5 நிமிஷம் ஆனதும் இறக்கிக்கலாம். மேகி மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமா வெள்ளையில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுக்கு கூட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல வெங்காயம் போட்டது எல்லாமே கரைஞ்சிட்டு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. மறக்காம நாரிச கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிச கிச்சன். ஹாப்பி குக்கிங்.